பிம்பம் சமூகத்தின் பிரதிபலிப்பு. அதிகம் வருது எங்களுக்கு, அதுவும் கருப்பு கலர்ல இருக்குது. அந்த தண்ணி அடிக்கிற அடிக்கிற அந்த ஒரு ஒரு அடிக்கும் நாங்க அதை ஸ்மெல் பண்ணி அது காவை தண்ணி வருதா நல்ல தண்ணி வருதான்னு அதை நாங்க பார்த்து பார்த்து தான் அடிக்கிறதா இருக்குது. அந்த தண்ணி பால் காய்ச்சினா கூட திரும்பி போகுது. 60 ரூபா 70 ரூபா கொடுத்து சாப்பாடு வடிக்கிற சாதமும் நல்லா இருக்க மாட்டேன். 30 ரூபா என்ன இப்ப 40 ரூபா ஒரு டவுன்ல நாங்க எல்லாத்தையும் கொடுத்து நாங்க எப்படி வாங்க முடியும் சொல்லு? வீட்டு வாடகை கொடுத்தா தண்ணி பிடிச்சி குடிக்கா என்ன வாங்க முடியும்? வரிக்கலாம் தண்ணியில என்ன கட் பண்ணுறேன்? 3 மாசமா நீங்க தண்ணியே அனுப்பலையே, வரி இப்ப நீங்க எங்களை கட்டுவீங்களா? எதுக்கு நாங்க வரி கட்டணும் இப்ப உங்களுக்கு? தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தண்ணீர் பிரச்சனை மட்டும் கிடையாது. ஒவ்வொரு சம்மர்லேயும் வந்து தண்ணீர் பிரச்சனை வந்துட்டே இருக்குது. வழக்கமாக கிடைக்கிறத விட தண்ணீர் குறைவாக கிடைக்கும், அதிக நேரங்கள் வந்து செலவு பண்ணி தண்ணீர் எடுக்கணுன்ற மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த தண்ணீர் பிரச்சனை யாருடைய முதுகில் போய் ஏறுது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. பொதுவாக தண்ணீர் எடுக்கிறது எல்லா இடங்களையும் பெண்களுடைய வேலையை தான் இருக்குது. அவங்க வழக்கமான அவங்க வேலையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த வேலையும் செய்ய வேண்டியதுனால இதில் தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு ஜெண்டர் முக்கியமாக கலந்துருக்கு. இன்னொரு பக்கம் குறைவான வருவாய் பிரிவினர் தான் இந்த தண்ணீர் கிடைக்காதனால அதிக அளவில் பாதிக்கப்பட பிரிவினராக இருக்காங்க. குறைவான தண்ணீர் கிடைக்கிறது அப்படிங்கிறது நேரடியாக வந்து சுகாதாரத்தை தான் பாதிக்கிறதா இருக்குது. கிட்டத்தட்ட 80% நோய்கள் வந்து தண்ணீர் சார்ந்த நோய்கள் தான், தண்ணீர் மூலமாக தான் பரவுற நோயாக இருக்குது. குறைந்த அளவில் தண்ணீர் கிடைக்கிறப்ப இந்த மாதிரியான நோய்கள் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போது தண்ணீர் பிரச்சனைங்கிறது வெறும் தண்ணீர் பிரச்சனை மட்டும் இல்லை, அதுக்குள்ளே ஹெல்த் இருக்குது, அதுக்குள்ளே ஜெண்டர் இருக்குது, அதுக்குள்ளே கிளாஸ் இருக்குது. சார் சுத்தமாக தண்ணி வரல, 1 மாசம் மேலே ஆகுது தண்ணி வந்து. நாங்கள் எங்கெங்கயோ போய் லோல் போட்டுன்னு வரோம். என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட் என்ன தான் பண்ணுதுன்னு ஒன்றுமே புரியல. நாங்கள் எது எதுக்கு தான் நாங்கள் அழிஞ்சின்னு கிடக்குது? ஆதார் கார்டுக்கும் பேன் கார்டுக்கும் அழையிறதா இல்லை தண்ணிக்கு அழையிறதா? எதுக்கு தான் நாங்கள் போய் அழையிறது? தண்ணியை நிறுத்தினீங்க, ஒரே காவா தண்ணி தான் வருது. மனசால் வாழ்கிறதா இல்லை மிருகம் வாழ்கிற இடமா இது? தண்ணி கிடையாது, ஏரி தண்ணி அங்கே இங்கே எந்த தண்ணியுமே கிடையாது. வெறும் இந்த லைனில் பம்பில் வரக்கூடிய தண்ணி மட்டும்தான் எங்களுக்கு. அந்த தண்ணியும் இப்போ காவா தண்ணி தான் வருது. ஒரு டேங்க் எமர்ஜென்சி இன்னைக்கு ஃபுல்லாக தண்ணி வரலனா கூட எங்களுக்கு தண்ணி வரலையே அப்படின்ட்டு டேங்க் அனுப்புறது கிடையாது. அங்கே இருக்கிற இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை ஜனங்கள் இருக்காங்க, இத்தனை குடும்பம் இருக்குன்னு டேங்க்கையும் அனுப்புறது கிடையாது. அதுக்கும் இழுத்தடிக்கிறது. டேங்க் மிஞ்சி அனுப்புனாங்கன்னா டிரைவருக்கு நாங்கள் 200 ரூபா கொடுக்கணும் கலெக்ஷன் பண்ணி, அப்போ தான் டேங்க் வரும் எங்களுக்கு. ரெகுலராக தண்ணி வரலன்னா டேங்க் வரும். இந்த ஒரே ஒரு தண்ணியை மட்டும் தண்ணிக்கே ஒரு நாளைக்கு 20 குடம் தேவைப்படுதுன்னா, சராசரியா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற குடும்பத்துக்கே தேவைப்படுதுன்னா அந்த தண்ணிக்கே ஒரு குடத்துக்கு 15 ரூபாய்னா 150 ரூபா நாங்கள் அதுக்கு செலவு பண்ணா இந்த ஏரியாவில் ஃபுல்லா மினிமம் ஒரு நாளைக்கு அவங்க சம்பாதியே 250 ரூபா தான். அதிகபட்சம் இங்கே அப்படிப்பட்ட ஆளுங்க தான் இருக்காங்க. அப்போ 150 ரூபா தண்ணிக்கே நாங்கள் செலவு பண்ணோம்னா மற்றதெல்லாம் எப்படி பார்ப்பாங்க? எப்போதுமே காவா தண்ணி எல்லாத்துக்குமே. இந்த ஏரியாவில் மட்டும் ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த தெருவில் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க? நீங்கள் போய் ஒரு கணக்கு எடுத்திங்கனாலே வருவாங்க. குளித்த தண்ணினால இன்ஃபெக்ஷன் ஆனவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதே தண்ணியில் தான் காலையில் நாங்கள் குடிக்க அடிக்கிறோம், குடிக்கிறதுக்கு அடிக்கிறோம், குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. அப்போ எங்களுக்கு எவ்வளோ நோய் வரும்? இந்த தெருவில் ஒரு 300 பேர்னா அதில் மினிமம் 200 பேருக்காச்சும் இன்னைக்கு நிலைமைக்கு கோல்டு இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, எல்லா இன்ஃபெக்ஷனுமே இருக்குது. அப்புறம் எதுக்கு இந்த தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு அரசாங்கம்? எங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. வரி கட்டலையா? வீட்டு வரி கட்டல, குடிசை வரி கட்டல, தண்ணி வரி கட்டல, மண்ணு வரி வேணும், அது வரி எல்லாத்துக்கும் வரீங்களா? இது தண்ணி வரலன்னு அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் யார் வந்து செக் பண்ணீங்க தண்ணி வந்ததா வரலையான்னு சொல்லிட்டு? எந்த ஒரு அதிகாரியுமே வரவே இல்லை. இதுக்கு என்ன தான் முடிவு? வரி கட்டலாம் மட்டும் ஆட்டோவில் வந்து அலோன்ஸ் பண்ணுறேன். எதுக்கு நாங்கள் வரி கட்டணும்? குடம் தூக்கி 4000 நாங்கள் வரி கட்டுறோம் நாங்கள் சொல்லுங்க.
நாங்கள் காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரலாம் தண்ணிக்கே அவஸ்தப்பட்டோம்னா நாங்கள் எத்தனை மணிக்கு பிள்ளைங்களுக்கு லஞ்சு கட்டி ஸ்கூல் அனுப்ப முடியும், வேலைக்கு போகிறவங்க எப்படி வேலைக்கு போகிறது, எங்களுக்கு அந்த அத்தியாவசியம் வந்து தண்ணியாலே எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைங்க வருது. பக்கத்தில் குப்பைமேடு, அந்த குப்பைமேடு இருக்குது, இங்கே இந்த சைடு எண்ணெய் பெட்ரோல் பங்க் எண்ணெய் இதை எண்ணெய்லாம் போகுது, அதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு தண்ணி அப்படி தாம்மா வரும் போர் தண்ணி அது நல்லா வராது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ இந்த தண்ணியாச்சும் எங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கணும், இந்த தண்ணியை இப்படியே விட்டாக்கா அப்போ எங்களோட நார்மலாக அத்தியாவசிய தேவைக்கான தண்ணியே நாங்கள் எங்கே போய் தேடுவோம்? அதுக்கு யார் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கணும்? கவர்மெண்ட் தானே ஏற்றுக்கணும். இந்த ஆட்சின்னு இல்லை, எந்த ஆட்சி வந்தாலும் இதை தான் செய்கிறாங்க. இப்போ மக்களுக்காக தான் ஆட்சி, மக்களே இங்கே சரியில்லைன்னு அது மாதிரி யாரை வச்சு அவங்க ஆட்சி செய்வாங்க? சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய 4 ஏரிகளில் வந்து சம்பரமாக்க தான் பெரிய ஏரி. இந்த 75க்கு பிறகு முழுமையாக வற்றி போகிறது இப்போ தான் வந்து 2017 தான் வற்றி போகுது. இதில் என்ன சோகம்னா, எனக்கு இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னால் போன வருஷத்துக்கு 3 வருஷம் தான் வந்து மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. இங்கே மிகப்பெரிய வெள்ளம் வந்தது கூட அந்த தண்ணி நீரை வந்து இங்கே வந்து தேக்கி வைக்க முடியாத அளவுக்கு சூழல் நிலவிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 24 அடி தான் வந்து தேக்கி வைத்தாங்க, ஆனால் இதில் வந்து 31 அடி வரைக்கும் தேக்கி வைக்க முடியும். ஆனால் ஏன் 31 அடி வரைக்கும் தேக்கி வைக்க மாட்டாங்கன்னா, சம்பரம்பாக்கினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரி தான் காரணம். குறிப்பாக வந்து இண்டஸ்ட்ரியை வந்து வந்து இண்டஸ்ட்ரி இல்லாட்டியை வந்து பல்வேறு வகையான ஆக்கிரமிப்புகளால் இவங்க வந்து தேக்கி வைக்க மாட்டாங்க. இன்றைக்கு தூர்வாரனா இதை வந்து அடி குறைந்தபட்சம் ஒரு 2 அடி தூர்வாரனா இது வந்து அடுத்த இந்த வருஷமோ இல்லாட்டி அடுத்த வருஷமோ மழை பெய்ய சொல்ல இதை வந்து அதிகமாக கொள்ளளவு வந்து தன் குடிநீருக்காக சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து நம்ம வந்து இதையும் வந்து காலம் கடந்து மழை காலத்தில் வந்து தூர்வாரணும் சொல்லிட்டு நம்ம வந்து பணம் ஒதுக்குறதுன்றது எந்த விதத்துலையும் வந்து நியாயமும் கிடையாது, சரியும் கிடையாது. இப்போ வந்து தூர்வாரது என்பது தான் வந்து சரியான நேரம். இப்போ இம்மிடியேட்டாக வந்து போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டியது ஏரியை, குறிப்பாக வந்து சம்பரம்பாக்கம் ஏரி, பூண்டி ஏரி வந்து பூண்டி ஏரியெல்லாம் வந்து உடனடியாக தூர்வாரணும். ஏன்னா பூண்டி ஏரி சம்பரம்பாக்கம் ஏரி வந்து எப்போவுமே வந்து வற்றாத ஏரிகள். அதெல்லாம் பொதுவாக சென்னையில் தண்ணீர் அப்படின்றது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 மாவட்டங்களில் தான், காஞ்சிபுரத்திலும் திருவள்ளூரில் பெய்கிற மழையில் வந்து அதெல்லாம் ஏரிகளில் சேகரம் பண்ணி அதை தான் வருடம் முழுக்கவே நம்ம பயன்படுத்திருந்தோம். ஆனால் கடந்த வருடம் முழுக்கவே மழை இல்லாமல் போன அந்த சூழல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதிக அளவில் வந்து மழை வந்து தண்ணீர் சேகரமாகக்கூடிய அந்த நீர்ப்பிடிவு பகுதிகளெலாம் கட்டடங்கள் அதிகமானால ஏரிகள்லேருந்து தண்ணீர் அதிகமாக சேகரிக்க முடியாத அந்த ஒரு சிக்கல் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் அதிக அளவில் இந்த பகுதியில் கட்டடங்கள் புதுசாக வந்திருக்கு, அதிக அளவில் இண்டஸ்ட்ரிக்காக மற்றதுக்காகவும் தண்ணி எடுக்கிறனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் மட்டும் வெகுவாக குறைஞ்சி போச்சு. ஏற்கனவே வந்து மெட்ரோ வாட்டர் கொடுத்துட்ருக்க தண்ணீரில் பாதியாக குறைச்சிட்டாங்க, ஒட்டுமொத்தமாகவே 1/3 தண்ணீர் வந்து வெளியிலேருந்து கிடைக்கிறதுங்கிறது சுத்தமாக குறைஞ்சி போனதுனால தான் இந்த சிக்கல் ரொம்ப அதிகமான சிக்கலாகவும் பூதாகரமான பிரச்சனையாக இன்றைக்கி மாறி இருக்கு. தண்ணீர் தான் எங்களுக்கு பஞ்சமாகுது, சோத்து கூட நாங்கள் பஞ்சமாகல. போய் போய் சொல்லிட்டு வர தோ அனுப்புகிறேன் தோ அனுப்புகிறேன்னு 3 நாளாவது எங்கள் லோடு வரும், 1 நாளைக்கு இன்றைக்கி வந்தால் நாளைக்கு வராது, அதோட 4 நாளைக்கு வரும். இப்போ ஏரியா ஜனம் நிறைய கிராமம் இருந்தால் 8 குடம் தராங்க, 10 குடம் தராங்க, ஜனங்கள் கம்மியாக கிராமம் இருந்தால் 12 குடம். இந்த தெருவில் வந்து போர் வாட்டர் வந்து சுத்தமாக இல்லை, ஃபுல்லாக வந்து வெளியே தான் தண்ணி வாங்கி ஆகணும். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெட்ரோ வாட்டரில் பார்த்திங்கன்னா நான் இப்போ 27ஆம் தேதி புக் பண்ணியிருக்கேன், இன்றைக்கு வரைக்கும் 24ஆம் தேதி சப்ளை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 நாளாக சொல்கிறாங்க இந்த 24ஆம் தேதி சப்ளைங்கிறத வந்து 10 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் 27ஆம் தேதி நான் புக் பண்ண தண்ணி வரல, அதனால் வந்து நாங்கள் வெளியே போக வேண்டிய ஸ்டேஜ் வருது. இப்போ எனக்கு மெட்ரோ வாட்டர்னால் 700 ரூபாயில் முடிய வேண்டிய தண்ணி வந்து இப்போ பார்த்திங்கன்னா 2500 ரூபாய்க்கு நான் வெளியே வாங்குகிறேன். வாட்டர் சப்ளை வெளியே 2500 ரூபாய்க்கு தான் வந்து 12,000 லிட்டர் எனக்கு சப்ளை பண்ணுறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் 4 டெனன்ட் இருக்காங்க. இது தான் சார் மீட்ரு, இதை தான் வந்து நாங்கள் இது பண்ணி கணக்கு பார்த்துக்கிறது. இதில் தான் மீட்ரு போட்டு எவ்வளோ நான் தண்ணி கொடுக்குறேனோ அதுக்கு வந்து 4 லிட்டருக்கு 20 பைசா சார்ஜ் பண்ணி தான் வாங்குறேன். ஏன்னா என் கையை விட்டு நான் கொடுக்க முடியாது. அதே மாதிரி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ மாதம் 1000 ரூபாயிலேருந்து 1200-1500 ரூபா வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் ஆக தான் செய்யுது. குடி தண்ணி இருக்குது, அவங்க வெளியே தனியாக செலவு பண்ணி ஆகணும். குடிக்கிற தண்ணி சேர்த்திங்கன்னா 2000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வந்துடும். அப்போ அவங்களும் அது கொடுக்க கஷ்டம் தான் படுறாங்க. பட் ஆனால் அது இப்போ கார்பரேஷன் எனக்கு வாட்டர் வாரம் 1 லோடு கொடுத்துச்சுன்னா எனக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து மழைநீர் சேகரிக்கிறதுல முன்னோடி மாநிலமாக தமிழகம் வந்திருக்கு. சென்னை முழுக்கவே மழைநீர் சேகரிப்பு அப்படி அமைப்பு இருக்குது. அப்போ இப்படி நாம் சேகரித்து அந்த மழை தண்ணியெலாம் எங்கே போச்சுன்ற அந்த கேள்வி தான் முக்கியமான கேள்வியாக. இதில் வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டத்தினால வந்து ஒவ்வொரு வருடமும் 2 TMC வந்து தண்ணி வந்து திருப்பி வந்து பூமிக்குள்ளே போகப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கெடுப்பில் வந்து
இது கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமாக வந்து நிகழ்ந்துருக்கு. 8 லட்சம் வீடுகளில் வந்து மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த 17 வருஷத்தில் வந்து 25-30 மழைப்பொழிவுகள் நிகழ்ந்துருக்கு. அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, கட்டமைப்பில் வந்து ஃபில்லர் மெட்டீரியல்னு போடுறாங்க. அந்த ஃபில்லர் மெட்டீரியல் வந்து 3 மழைப்பொழிவுக்கு தான் தாங்கும். ஸோ அதில் வந்து கசடுகள்லாம் போய் நிற்கும். அந்த 4வது மழைப்பொழிவு அந்த கசடுகளெல்லாம் நீக்கி திருப்பி வந்து போடணும். இந்த ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீஜெனரேஷன் வந்து மழைநீர் சேகரிப்பில் நிகழலை. ஸோ அது நிகழலைங்கிற போது இந்த 2.5 TMC நம்மளுக்கு வரும் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, பயன். மழைநீர் வந்து திருப்பி வந்து அந்த எல்லா சேகரிப்பும் இருந்தால் வந்த தண்ணியெல்லாம் போய் இதாகும் அப்படிங்கிறது, அது வந்து கொஞ்சம் ஃபெயிலியூராக தான் சார் இருக்குது. அது 2 TMC கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து நிறைய நகரப்பெருக்கத்தில் வந்து அதிகப்படியாக வந்து நிலத்தடி நீரை வந்து பயன்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்கக்கூடிய மாநகரமாக இன்றைக்கி சென்னை உருவாகிருக்கு. இப்போ இருக்கிற சூழல்லையே தண்ணீர் கொடுக்கறது இவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்குதுன்னு சொன்னால், இன்னும் ஒரு 8000 சதுர கிலோமீட்டர் உள்ளடக்குனா பெரிய மகா சென்னையாக இதை மாறப்போகுதுன்ற மாதிரியான அறிவிப்பு சமீபத்தில் வந்திருக்கு. இது இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை தண்ணீர் கொடுக்கறத தாண்டி அந்த தண்ணீர் எடுத்துகிட்டு இருக்க அந்த வளங்களும் கூட, அந்த நீர் ஆதாரங்கள் கூட இந்த சென்னைக்குள்ளே வந்துடும். ஏற்கனவே நமக்குள்ளே வந்த அந்த மாதிரியான நீர் ஆதாரங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். புதுசாக வரக்கூடிய அந்த செம்பரம்பாக்கத்துலேருந்து புழல்லேருந்து எல்லா நீர் ஆதாரங்களும் புது சென்னைக்குள்ளே வந்துடும், பெரிய சென்னைக்குள்ளே வந்துடும். அப்போ அதை எப்படி நம்ம பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அடுத்த 20-30 வருஷத்துக்கு தண்ணீர் கிடைக்கிறத உறுதிப்படுத்த போகுது. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, 3 விதமான தீர்வு சொல்லுவாங்க. ஒன்று உடனடி தீர்வு, தற்காலிக தீர்வு, நிரந்தர தீர்வு. நாம் பார்க்குறது எல்லாமே உடனடி தீர்வையும் தற்காலிக தீர்வையும் தான் பார்த்து, தண்ணி இல்லையா உடனே ஒரு போரை போடு இல்லைனா லாரியில் சப்ளை கொடு. நீர் நெடுங்காலத்துக்கும் கடைசி வரைக்கும் மக்கள் திருப்பி வரைக்கும் இந்த பிரச்சனையை தேடி நம்மள்கிட்ட வராத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தீர்வை தரணுங்கிறது மக்களும் நம்ம நினைக்கிறதில்ல, பிளானர்ஸ் திட்டமிடுவோம் அதை பற்றி பேசுகிறதில்ல, சிந்திக்கிறதில்ல. அன்றைக்கு தெரியல, அதுக்கு முடிவு வேணும், அவ்வளோதான். பட் அதை தாண்டி இன்னொரு 25 வருஷத்துக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது. இன்றைக்கு வறட்சியோ நாளைக்கு மழையோ மழை தண்ணியை சேர்த்து வைக்கிறதுக்கும் சரி, சேர்த்து வச்ச மழை தண்ணி அடுத்த வறட்சிக்கு பயன்படுத்துவதுக்குமான ஒரு நீண்டகால ஒரு திட்டமிடல் இருந்தால் மட்டும்தான் இது செய்ய முடியும். பட் இது ஒவ்வொரு இடம் என்னாகும், ஒரு வறட்சி வந்தோடனே பேசுவோம், ஒரு வெள்ளம் வந்தோடனே பேசுவோம், அதோடு அது சரியாயிப்போகுது. இன்றைக்கி எந்த அளவு கொண்டு வந்தாச்சு, ஆற்றுலையும் நம்ம நம்ப முடியல, அணையில் உள்ள தண்ணியும் நம்ப முடியல, இன்னைக்கு கடைசியில் கல்குவாரியில் போய் தண்ணி எடுக்க வேண்டிய அளவுக்கு நம்ம வந்தாச்சு. 1000 குடிநீர் இணைப்புக்கு 1 பணியாளர் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை வந்து எடுத்தாங்க. இந்த கோட்பாடு வந்து வளர்ந்து வந்த சிஸ்டம் வந்து நல்லா இருக்க அமைப்புக்கு உண்டானது. ஸோ அதை அப்படியே வந்து இங்கே கை கொண்டுக்கிட்டு 7650 பேர் இருந்தது, இப்போ வந்து கிட்டத்தட்ட 4150 பேர் தான் இருக்க மாதிரி அமைப்பு இருக்குது. ஆனால் 93களில் வந்து 36 லட்சம் தான் மக்கள் தொகை, இப்போ வந்து கிட்டத்தட்ட 64+12 76-80 லட்சம் மக்கள் தொகையாக வந்துடுறாங்க. இவங்களுக்கு வந்து 4100 பேர் தான் சர்வ் பண்ணுறதுங்கிறது பார்த்திங்களா, ஒரு பெரிய மிகப்பெரிய நெருக்கடி. அரசு வந்து திட்டங்கள் மற்றும் பராமரிப்பு இயக்குதல் இருக்குல்ல, இதுக்கு வந்து என்னென்னா 50% மானியம் கொடுப்பாங்க, 50% வந்து கடன் தருவாங்க. இந்த பொது விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு 93க்கு அப்புறம் அறவே நீக்கிட்டாங்க. நீ வந்து வரி வசூலிக்கிறீல்ல, உன்னோட வரி வசூலிப்புலேயே உன்னோட இயக்குதல் பராமரிப்பை வந்து நீ செய். பெரிய திட்டங்களை வந்து உலக வங்கிகளோட கடன்லேருந்து, மற்ற JNNERM அமிர்த் இந்த மாதிரி திட்டங்கள்லேருந்து வந்து செய்யலான்னு சொல்லிட்டு 93லேருந்து இன்ன தேதி வரைக்கும் கிராண்ட்டுங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. அந்த கிராண்ட்டுங்கிறனா வறிய மக்கள் மற்றும் வந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது, அரசாங்கம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது இருக்குல்ல, அந்த சப்போர்ட் பண்ணுறது ஒரு 50-75 கோடி ரூபா வரும். கிட்டத்தட்ட 23 வருஷமாக வந்து ஒரு 1000 கோடி ரூபா நம்மளுக்கு கொடுக்கப்படலைங்கிற போது என்னாகும், அதனோட சிக்கல்கள், பராமரிப்பு சிக்கல்கள், அதுக்கப்புறம் செயல்பாடுகள் விஷயங்கள்லாம் வந்து செயல்பாடாக, அதுக்கப்புறம் வந்து இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த கட்டமைப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 ஆண்டு காலமாக அது இந்த கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பு தேய்மானத்தை வந்து புதுப்பிக்கிறது, மறுபுதுப்பித்தல், ரெட்ரோஃபிட்டிங்னு சொல்கிறது இருக்கு, ரீஃபர்பிஷ்மெண்ட்லாம் அதெல்லாம் பண்ண முடியாமல் இருக்காங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து தண்ணி வந்து கொடுக்குற தண்ணி எல்லாருக்கும் கரெக்டாக வந்து பகிர்மானம் அடிக்கிறதுல வந்து குறைபாடுகள் இருக்குது.
பொதுவாக தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்து குறைந்த வருவாய் பிரிவினர் தான் அதிக அளவில் பாதிக்குது. அப்புறம் நடுத்தர வருவாய் பிரிவினர் தண்ணீருக்காக அதிகமாக செலவழிக்கிற மாதிரியான சூழலுக்குள்ளே தள்ளப்படுறாங்க. இப்போ ஒரு இயல்பாகவே ஒரு போட்டி வந்துடுது. ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் கிடைக்கிற அந்த லாரி தண்ணியை 2500 ரூபாய் 5000 ரூபான்னு போட்டி போட்டு வாங்குறதுக்கான வசதி உள்ளவங்க, சக்தி உள்ளவங்க மட்டும்தான் அதிகப்படியான தண்ணீரை பயன்படுத்துகிற மாதிரியான சூழல் இருக்குது. அப்போ குறைந்த வருவாய் பிரிவினர் இந்த போட்டியிலேருந்து விலக்கப்படுறாங்க. அவங்களுக்கு அரசாங்கத்தினுடைய தண்ணீர் அப்படிங்கிறது உடனடியாக அவசியமாக கிடைக்க வேண்டிய ஒன்றாக தான் இருக்குது. ரெண்டு குடம் விடுறாங்க ஒரு வீட்டுக்கு. நாங்கள் 5-6 பேர் இருக்கிறோம், என்னங்க பண்ண முடியும்? ரெண்டு குடம் எப்படி இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு ரெண்டு குடம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியல. எக்ஸ்ட்ரா ஒரு குடம் தான் கிடைக்கவே மாட்டேங்குது. போர்லேயே தண்ணி கிடையாது, எங்கேயுமே தண்ணி கிடையாது. எனக்கு வீட்டில் இருக்கே போருக்கே தண்ணி இல்லை, ரோட்டில் போகிறேன் தண்ணி கிடையாது. நான் ரொம்ப கஷ்டமாக சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருந்தா சில்வர் பாத்திரம் பூரா அப்படியே துருப்பிடிச்சி ஓட்டையாகவே ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கு. இப்போ அதனால் என்ன பண்ணுவோம், நாங்கள் கேன் வாட்டர் வாங்கி சமைக்கிறோம். குழந்தைங்க ஏன்னா வயிறு வயிற்று வலியும் ஒரே வயிற்று போக்கில் இருக்குது. அதனால் நாங்கள் கேன் வாட்டர் தான் வாங்கி சமைக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு கேன் வாட்டர் குடிக்கிறதுக்கும் ஒரு கேன் வாட்டர் சமைக்கிறதுக்கும் வாங்க வேண்டியதாக இருக்குது. காசு கொடுத்து தண்ணி புக் பண்ணலான்னு பார்த்தாலும் புக் பண்ண முடியல. ஏன்னா இப்போ ஆன்லைனில் தான் புக் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நிறைய பேருக்கு ஆன்லைன் வந்து எப்படி யூஸ் பண்ணனே தெரியல. இங்கே இருக்க பெரும்பான்மையான மக்கள் வந்து அந்தளவுக்கு பெரிய படிப்பறிவுலாம் கிடையாது. சரி, அப்படியே ஆன்லைனில் புக் பண்ணலான்னு முயற்சி செஞ்சாலும் வரி பாக்கி இருந்ததுன்னா ஆன்லைனில் புக் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா வாடகை வீடுலாம் காலியாகிடுச்சு. இன்றைக்கி வீட்டில் வந்து சொந்த வீட்டுக்காரங்க வாடகைக்கு விட முடியல. ஏன்னா அவங்களுக்கு தண்ணி கொடுத்தா தான் அவங்க இருக்க முடியும். அவங்க குளிக்கிறதுக்கு இல்லை கழிவறை போகிறதுக்கு கூட தண்ணி கொடுக்க முடியாதனால நிறைய பேர் இந்த பகுதியிலேருந்து வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு பகுதிக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த வீடெலாம் காலியாக கிடக்குது. தண்ணி 3 குடம் எங்களுக்கு பத்தமாக இருக்குங்க. 3 குடம் விட்டால் ஒரு டவுனில் என்ன பண்ண முடியும்? பசங்களுக்கு பார்க்கத்தா நாங்கள் சமையல் பண்ணதா, சமையல் கூட பத்தலை. ஏன்னா வௌத்தெல்லாம் எரியுது, மூஞ்சி எரியுது, மருந்து ஊர்பட்ட மருந்தை போடுறாங்க. என்ன பண்ணலாம்? எங்களுக்கு 2 லாரி வந்தால் தான் பத்தும். ஆளுக்கு 4 குடம் வந்ததுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. 3 குடம் வர்றாங்க. பாலை விட்டாலும் தண்ணி அப்படியே தயிராகி போகுது. என்ன பண்ணுது அந்த தண்ணியை? பிரிஞ்சு போகுது. நாங்கள் எப்படி என்ன பண்ணுதுன்னு தெரியல. சென்னையில் சோறு மஞ்சள் மெருக்குது, அதை தான் சோறு குழம்புலாம் ஆக்குறோம். நாங்கள் என்ன பண்ணுறது? அப்புறம் துணி துவைச்சாலும் வெள்ளையாக்குது. ஆ, வச்சுன்னு அதை சத்த சாப்பிட முடியலங்க. அதாங்க வறுத்து வச்சலாக்குது சார். தண்ணியே நல்லா இருக்க மாட்டேங்குது சார். 3 குடம் விடுறாங்க, 3 குடத்துலேயும் ப்ளீச்சிங் பவுடரு. குழந்தைங்களுக்கும் முகம் கழுவி காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சேன்னா பயங்கரமாக அழுகுறாங்க பிள்ளைங்க. இந்த தண்ணி என்ன பண்ணுறது? பாலை கொடுப்பாட்டினாலும் குழந்தைங்க வந்து பால் குடிக்கவே மாட்டுறாங்க. சென்னையை சுற்றி காஞ்சிபுரம் திருவள்ளுவர் மாவட்டத்தில் வந்து நிறைய நீர்நிலைகள் இருக்குது. அந்த நீர்நிலைகளை மேம்படுத்தி அந்த ஒரு பெரிஃபெரி ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கோ 5 கிலோமீட்டர் தூரத்துக்கோ அந்த தண்ணியை வந்து பயன்படுத்தி அவங்களுக்கு கொடுக்குறேங்கிற திட்டமிடல்கள் இருக்குல்ல, பண்ணால் வந்து இந்த நீர் பற்றாக்குறையை தீர்க்கலாம். ஏன்னா இதில் வந்து என்னென்னா 255 கிலோமீட்டர் தண்ணி வர்றது, அதுக்கப்புறம் 185 கிலோமீட்டர் தண்ணி எடுக்கிறது, அதுக்கப்புறம் கடல் நீர் எடுக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய மூலதன திட்டங்கள். காலம் வந்து நிறைய இதாகும். கிருஷ்ணா வாட்டர் வந்து 20 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய திட்டங்கள், அதாவது ஒருங்கிணைந்த திட்டங்கள் செயல்படுத்துறதுக்கு நிறைய குறைபாடுகள் இருக்குது. அதுக்கு டீசென்ட்ரலைஸ்டு வாட்டர் மெத்தட் தான் வந்து நல்லது. காலையில் 5 மணிக்கு போய் 3 பேரல் தண்ணி குட்டி யானையில் ஏற்றிட்டு உள்ளே வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டம். ஒவ்வொரு பைக் எடுத்து வச்சு இந்த தெருவே சரியில்லையா, அதனால கஷ்டப்பட்டு வந்து அதை ஏற்றி முடிக்கிறதுக்கு 7 மணி ஆயிடுச்சு. அந்த தண்ணி கொண்டு வந்து உள்ளே ஏற்றி மேலே ஏற்றுறதுக்கு மோட்ரு நாங்கள் எங்கள் வீட்டில் முதுக்குன்னே ஒரு மோட்ரு வாங்கி வச்சுருக்கோம். ஏன்னா குழல தண்ணி வரலையே. இந்த பாருங்க, அந்த போர் போட்டுருவாங்க முதல்ல மோட்ரு, இந்த மாதிரி மோட்ரு தான் மேலே போட்டு இங்கேருந்து நாங்கள் பேரில் வச்சு ஊற்றி எங்கள் வீட்டுக்கு ஏற்றுவோம். லாரிக்காரர்கிட்ட போயிட்டு ஐயா தண்ணி விடுனா கூட அவங்க ஏதாவது 10-20 அப்படி கொடுத்தா தான் அது மாதிரி விடுவாங்க. அதுவும் அவங்களா நினச்சா தான் கிடையாது அப்படின்னாங்கன்னா அதுவும் கிடையாது. அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போது தண்ணி குடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுற என்ஜினியர்ஸோ பாலிசி மேக்கர்ஸோ அல்லது மக்கள் பிரதிநிதிகளோ அவங்களே அந்த தண்ணியை குடிக்கிறதில்ல. பாட்டில்டு வாட்டர் தான் எடுத்து குடிக்கிறாங்க. ஸோ பிளானர்ஸும் இதில் இன்வால்வ் ஆகி அவங்களும் இந்த தண்ணி என்னைக்கு குடிக்கலாம். அன்றைக்கி தான் குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டையுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். கிருஷ்ணா வாட்டர் ஒப்பந்தத்தில் வந்து ஷெட்யூல் சீன்னு ஒன்று இருக்குது. அந்த ஷெட்யூல் சீ வந்து என்ன முறையில் நம்மளுக்கு தண்ணி வந்து சென்னைக்கு வழங்கப்படணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பட்டியல் இருக்குது. அந்த பட்டியல் வந்து
ஜூலை மாதத்தில் 1000 கியூசெக்ஸ் தண்ணி அந்த காவாயில் வரணும். ஆகஸ்ட் மாதம் அந்த காவாயில் வந்து 1000, ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அது வரைக்கும் 3 மாதம் வரைக்கும் 1000 கியூசெக்ஸ் வரணும். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்து தண்ணி எல்லாம் மழை பெய்கிறதுனால அது தண்ணி தேவையில்லை. அதுக்கப்புறம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும், மே ஜூன் வந்து தண்ணி வரத்து வரக்கூடாது. இதுதான் வந்து அந்த சரத்தோட முறை. அந்த முறையில் வந்து கிருஷ்ணா வாட்டர் வந்து இந்த கடுமையான நீர் பஞ்சத்துக்கு கை கொடுக்கப்படலை. இதை வந்து அரசு ஜூலை மாதம் வந்து எப்படி காவேரியில் வந்து ஜூன் தண்ணி திறப்பாங்களோ அதே மாதிரி வந்து ஜூலைக்கு உண்டான தண்ணி இன்னும் இங்கே வந்து சேரலை. இதை வந்து வலியுறுத்தி தண்ணி வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணால் கொஞ்சம் வந்து பிரச்சனை குறையும். தண்ணீர் பிரச்சனையை வந்து அதிகாரிகள் பார்த்துக்குவாங்க இல்லை அரசியல்வாதிகள் பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரியான பொறுப்புலேருந்து விலகின ஒரு காரணமும் கூட இன்றைக்கி வந்து தண்ணீர் பிரச்சனை எங்கே போய் நிற்குதுன்னு யாருக்குமே தெரியாத ஒரு சிக்கலில் இருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துக்கு எங்கே தண்ணி எடுக்க போகிறன்ற மாதிரியான தெளிவான திட்டங்கள் இல்லை. 20 வருஷத்துக்கு எங்கேருந்து எடுக்க போகிறன்ற மாதிரியான தெளிவான திட்டங்கள் கிடையாது. பட்ஜெட் எங்கேருந்து இது கொண்டு வர போகிறன்ற மாதிரியான திட்டங்கள் எதுவுமே இல்லை. ஆள் பற்றாக்குறை இருக்கே அதுக்கு என்ன பண்ண போகிறோன்ற மாதிரியான தெளிவான திட்டங்கள் இல்லை. ஒட்டுமொத்தத்தில் பார்க்குறப்ப அடுத்த 20-30 வருஷங்களுக்கு தெளிவான திட்டம் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்க மாதிரியான சிக்கல் தண்ணீர் சிக்கல் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இந்த தண்ணீர் கழகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது.